ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜ் காயின் கலெக்ஷன் திருச்சி. இன்றைக்கி என்ன லாட்டுன்னு பார்ப்போம். அட்டாஸ்மான் லாட் போட்டிருக்கேன், எல்லாம் சில்வர் காயின்ஸு. வாங்க லாட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன நாணயம் கொடுத்துருக்கேன்னு. காந்தி, அருமையான நாணயம், கம்ப்ளீட் சில்வர். இதெல்லாம் 80% சில்வரு. பேக் சைடில் திருப்பி காட்டுற பாருங்க, பாம்பே மின்ட்டு. அருமையான நாணயம், இதுவும் பாம்பே மின்ட்டு தான். இதுவும் காந்தி பாம்பே மின்ட்டு தான். சவுதி அரேபியாவில் 1 ரியால் 1 ரியால் சில்வர் காயின். இது அருமையான நாணயங்கள், இந்த 4 நாணயம். இது என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன் காந்தினா, 1400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன் ஒரு நாணயம். சவுதி ரியால் வந்து 1500 ரூபாய் வரும். இது நம்ம ஏற்கனவே கொடுத்தது தான், ஹைதராபாத் நிஜாம் நாணயம், 1300 ரூபாய் வரும். எல்லாம் இதெல்லாம் யூஎன்ஜி ஃப்ரெண்ட், 100% யூஎன்ஜி. கீழே பாருங்கள், சூரியன் தாமரை கொண்ட ஒரு நாணயம் கொடுத்துருக்கேன். இது என்ன ரேட்டுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 4000 ரூபாய்க்கு கொடுத்துருக்கேன். அப்படியே மேலே வாங்க, இது ஒன்று கொடுத்துருக்கேன், இது 3800 ரூபாய் வரும். ஏன்னா லைட்டாக இது மேலே ஸ்க்ராச் ஆன மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இந்த 200 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், 1840 விக்டோரியா குயின்னு, கண்டினியூஸ் லிஜெண்ட்டு. அருமையான நாணயம் இதெல்லாம், பக்கத்தில் காட்டுற பாருங்கள். இது 1962. இது வந்து டிவைடட் லிஜெண்ட் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், விக்டோரியா குயின் தான். அட்டகாசமான நாணயங்கள். இது என்ன ரேட்டு அப்படின்னா, 1400 ரூபாய் வரும். இது என்ன ரேட்டு வரும்னா, 1600 ரூபாய் வரும். அட்டகாசமான நாணயங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அந்த குழந்தைகளுக்கான ஒரு இதுத்தை லாட் தரேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரீயாக, அது கம்மிங் சண்டே கொடுக்குற ஃபஸ்ட்டு வீடியோவை சண்டே இந்த வாரம் என்னால் போட முடியல. அதனால் கம்மிங் வீக்கு சண்டேயில் ஃபஸ்ட் லாட்டே அதுதான். அது என்ன கொடுக்க போகிறேன்றத பாருங்கள். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி, பெரியவங்களுக்கு அந்த கேள்வி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அதுக்கு முன்னாடி இது ஒரு ஆல்பம் பார்ப்போம், அருமையான ஆல்பம். இது நான் செஞ்சிட்ருக்கேன், இன்னும் ரெடி பண்ணல ஃபுல்லாக, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். 1 ரூபா எல்லாமே கரன்சி தான் ஃபுல்லாக. 1 ரூபா நாணயங்கள், என்ன வருஷன்றத பாருங்கள். 1957 ரெண்டு நோட்டு கொடுத்துருக்கேன். அப்படியே பாருங்கள், 1 ரூபாவில் பெரிய நாணயம், சின்ன நாணயம், புது 1 ரூபா. அப்படியே பாருங்கள், 2 ரூபாவில் வருது, 2 ரூபா சேட்டலைட்டு புளிப்படம் போட்டது. இது நம்ம டைகர். இது அப்படியே வாங்க, 2 ரூபா காந்தி ஒன்று கொடுத்துருக்கேன், ரெட் இஷ்யூ ஒன் சைட் டைகர் கொடுத்துருக்கேன். இதில் இன்னும் ஒரு நோட்டு வைக்கணும், அது இன்னும் வைக்காமல் இருக்கேன். 5 ரூபா டைமண்ட் இஷ்யூ, 5 ரூபா காந்தி, 5 ரூபா இது எத்தனை மான், 3 மான். அப்படியே பாருங்கள், 5 ரூபா 6 மான், 5 ரூபா காந்தி, இது அசோகா 5 ரூபாவில். அடுத்தது 10 ரூபா ஆரம்பிக்கும், 10 ரூபாவில் கொடுத்துருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டு மயில் படம் போட்டது, ஷாலிமர் கார்டனு. 10 ரூபா காந்தி கொடுத்துருக்கேன், 10 ரூபா டைமண்ட் இஷ்யூ கொடுத்துருக்கேன், 10 ரூபா ஃபெடரல் கொடுத்துருக்கேன். அப்படியே பார்ப்போம் அடுத்ததா. இதில் இன்னும் ஒரு நோட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பின்னாடி சக்கரம் போட்ட நோட்டு. அது இப்போ என்கிட்ட ஸ்டாக் இல்லை, அதனால் அது இன்னும் இந்த இடத்துல வைக்கலை, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்குது. இது 20 ரூபா பார்லிமெண்ட்டு, ஜெகநாதன் கையெழுத்து போட்டது. 20 ரூபா லேட்டஸ்ட்டு, இவரோடது பேர் என்ன, ராமாராவோட கையெழுத்து போட்ட நோட்டு இது. அடுத்த பக்கம் போவோம், 100 ரூபாவில் கொடுத்துருக்கேன். அட்டகாசமானது, பிங்க் இஷ்யூ, ஸ்டைப்ஸு, அக்ரி, மொத்தம் 3 நோட்டு. அடுத்த பக்கிட்டு வாங்க, 100 ரூபா காந்தி, 100 ரூபா டைமண்ட் இஷ்யூ, இன்னொரு நோட்டு இதில் வரும். இன்னும் ஆல்பம் ஃபுல்லாக முடிக்கல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி 500 ரூபா ஃபஸ்ட் இஷ்யூ, செகண்ட் இஷ்யூ, தேர்ட் இஷ்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 1000 ரூபா ஒரு தாள். இதுக்கப்புறம் இந்த ஆல்பத்தில் என்ன வரப்போகுதுன்றத சொல்லிடுறேன். ஒரு ஃபேன்சி செட் ஒன்று வரும், கம்ப்ளீட் ஃபேன்சி செட் ஒன்று கொடுப்பேன். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஃபாரின் கரன்சி கொடுத்துருவேன். இந்த ஆல்பம் இன்னும் ரெடி பண்ணல ஃபுல்லாக, இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது.
இந்த ஆல்பத்தை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த ஆல்பத்தோட ரேட் என்னன்றதை சொல்கிறேன். அட்டகாசமான ஆல்பம், மிஸ் பண்ணிடாதீங்க. இது மாதிரி ரெண்டு ஆல்பம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக இந்த ஆல்பத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கேயுமே கரன்சி கலைய வேண்டியதில்லை. ஒரு ரூபாவில் என்ன என்னென்ன கேட்டகரி இருக்குன்னா, ஒரு ரூபா காந்தின்னா அதில் விற்கலை, ரெண்டு ரூபா காந்தி இருக்குது, ஒரு ரூபா காந்தின்னா அதில் விற்கலை, ரெண்டு ரூபா டைமண்ட் இஷ்யூ இதில் இன்னும் விற்கலை இந்த ஆல்பத்தில். அதெல்லாம் நோட்டு வந்தவொடனே நான் கண்டிப்பாக அதை வச்சுருவேன். அட்டகாசமான ஆல்பம், மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இதோட ரேட் நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். நெக்ஸ்ட் வீக் எனக்கு லாட் வந்தோன்னா தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆல் இன்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.